हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी पातीना तेंगा पाल एड़ुत्तु वेल्लच्चन्ना वच्चु ओरु ब्रिंजी सादम दान सेंजिरुक्केन कोंजम कूड ओट्टामा वंदिरुंदुदु नींगा पाक्करींग सुरु नरैय टिप्स लां सोल्लिरुक्केन सो वीडियोव स्किप पण्णाम पारुंग அதுக்காக ஒரு தேங்காய் எடுத்து மேல் பக்கம் இருக்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொண்டக்கடலை ஊற வச்சிருக்கேன், வெள்ளை கொண்டக்கடலை. அதுக்கப்புறம் பிரிஞ்சில் கிராம்பு, அன்னாச்சி பூ, நம்ம என்னென்ன ஸ்பைசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் ஒரு 7 பச்சை மிளகாய். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 4 இன்ச் இஞ்சி, முந்திரி வந்து எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு பீன்ஸ், உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கலாம். முதல்ல நமக்கு ரைஸுக்கு இது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு மில்க் செகண்ட் மில்க் தனித்தனியாக எடுத்துக்கணும். அதுக்காக நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, லைட்டாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஸ்மதி அரிசல் தான் செய்ய போகிறேன், அதனால் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வைக்கணும். ஸோ 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மில்க் எடுத்தாச்சு. மறுபடியும் அந்த தேங்காய் ஃபில்ட்ரு பண்ணோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம செகண்ட் மில்க்கும் எடுத்துக்கலாம். செகண்ட் மில்க் எடுத்தாச்சு. சின்ன பவுலில் இருக்கிறது ஃபஸ்ட்டு மில்க்கு, பெரிய பவுலில் இருக்கிறது செகண்ட் மில்க்கு. ஓகேங்களா? இப்போது எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடு ஏறட்டும். இப்போ பெருஞ்சீரகம், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்து சேர்த்தாச்சு. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் நம்ம கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி புதினாவும் கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இது கூட வந்து மீல் மேக்கர், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எது ஒன்றா போட்டுக்கலாம், அதுவும் எம்மியாக சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. அப்புறம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி ஊர்ன சென்னாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா நான் வந்து தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நான் இந்த காயெலாம் வேகிறதுக்காக இன்றைக்கி வந்து செகண்ட் மில்க் வந்து யூஸ் பண்ண போகிறேன். திக்கான ஃபஸ்ட்டு மில்க் வந்து நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். செகண்ட் மில்க்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அந்த மில்கில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு இந்த செகண்ட் மில்க்கு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 4 டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் வந்து செகண்ட் மில்க்கு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த செகண்ட் மில்கில் எனக்கு வந்து காய் இந்த சன்னாலாம் வந்து 3/4 பாக வேந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்திருக்க திக்கான வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 7-8 கேஷ்யூ எடுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி அரிசி வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அது மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை கலரை விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் போட்டுக்கலாம். விசில் வந்து 3 விசில் தான் அடிக்கணும். கரெக்ட் 3 விசில் அடிச்சிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருந்தது பார்த்திங்கன்னா தெரியும், அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வந்திருந்தது. நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும்.
ஸோ இதுக்கு வந்து காம்பினேஷனாக நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் பார்த்தோம், தேங்காய் பால் சாதம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.